வெல்கம் பேக் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இதே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் மொபைலை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வீடியோவே ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண நம்மளுக்கு வந்து ஒரு மூணு ஆப் தேவை. ஸோ அந்த ஆப்ஸோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சிறகி நண்பா, நான் சொன்ன அந்த மூணு ஆப் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் விட்கெட் அப்படின்ட்டு இந்த ஆப் அடினேம். செகண்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ கேடபிள்யூஜிடி அப்படின்ட்டு இந்த ஆப் அடினேம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பீலைன் அப்படின்ற ஐகான் பேக். ஸோ இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ இதுக்காக நம்ம தனியாக நோவா லான்ச்சர், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ நான் வந்து ஒன் ப்ளஸ் லான்ச்சர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதே தான் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஷேடோ கேடபிள்யூஜிடியை வந்து நம்ம லான்ச் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணியோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வால் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கேடபிள்யூஜிடின்றதுல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்ட்டு ஒவ்வொன்றுடைய விட்கெட்ஸோடைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா 095 அப்படின்ற அந்த விட்கெட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வால்பேப்பர்ஸ் வந்து நம்ம ஹோம் பேஜில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வால்பேப்பர்ஸில் நம்பர் 8 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம் பேஜில் வந்து வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐகான் பேக்கை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் ஐகான் பேக்கை வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். எண்டு வந்து ஆக்சிஜனில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அதை பீ லைனில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐகான் பேக் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்கெட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டம் விட்கெட்டோடைய சிம்பிள்ஸ் வந்து காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஹோம் பேஜில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை வந்து கொஞ்சம் இன்னும் நம்ம லாங்காக பெருசாகி விட்ருவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்புக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 095 அப்படின்ட்டு நான் இதில் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த விட்கெட்டை தான் வந்து நான் அதில் நம்பரை பார்த்தேன். ஸோ இந்த நம்பரை வந்து இங்கே சர்ச் பண்ணோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டிடுச்சு. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம் பேஜில் வந்து இப்போ காட்டிடுச்சு. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஐகான்ஸை கிளிக் பண்ண போது அந்த ஆப்புக்குள்ளே லோட் ஆகுது எப்படி அப்படின்ட்டு இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்படியே மறுபடியும் ஒன் மோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ அந்த ஐகான்ஸை நீங்கள் வந்து இதில் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த கால் மாதிரி இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அதை நான் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எடிட் போயிட்டு ஸோ கால் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் ஓப்பன் ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ என்னுடைய இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸோ இதோ இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிமெயிலையும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதே மாதிரி ஜிமெயிலும் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து டைம்க்கெலாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ அதே தென் கூகுள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஐகான்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் அந்த கூகுளை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு கூகுள் ஓப்பன் ஆகிற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் குரூப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செகண்டாக பார்த்தீங்கன்னா பிஜிஎஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே டச் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நோவா இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம எதையும் நோண்டி விட தேவையில்லை. ஸோ இங்கே கூகுள் அப்படின்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் கார்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டச்சுன்ற ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆப் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டும். ஸோ இந்த லான்ச் ஆப் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆப் இப்போ வந்து அந்த கிளிக் பண்ணோடனே அந்த ஐக்கானை கூகுள் ஓப்பன் ஆகிற மாதிரி நான் வைக்க போகிறேன். ஸோ நான் கூகுள் ஆப் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணோடனே எனக்கு கூகுள் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் கிளிக் பண்ணப்போது டைம் ஓப்பன் ஆகணும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து அதுக்கு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் போயிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹெச்எம் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே மேலே ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டு ஸோ இதே மாதிரி லான்ச் ஆப் அப்படின்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாக் அப்படின்ட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாக் ஓப்பன் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ டேட்டையும் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஓவர் லேப்பில் போயிட்டு அதே மாதிரி போயிட்டு ஸோ இப்போ லாஸ்ட்டாக மார்பிங் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சாட்டர்டே அப்படின்ற அந்த ஐக்கான் வந்து கிளிக் ஆகிடுச்சு. இப்போ நான் டச்சில் போயிட்டு அதே மாதிரி ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ லான்ச் ஆப் அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு ஸோ இப்போ நான் வந்து கேலண்டர் அப்படின்ட்டு வச்சுறேன், ஏன்னா அது வந்து டேட்டில். ஸோ அதனால் நான் வந்து கேலண்டர் வந்து வச்சுறேன். இப்போ எனக்கு கேலண்டர் ஸோ இது இருக்குது. ஸோ இப்போ நான் அதே மாதிரி வச்சுட்டு இப்போ சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ அதே மாதிரி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கேலண்டர் ஓப்பன் ஆகுது.
ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி பேட்ரி இதை வந்து நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ அந்த பேட்ரி பர்சன்டேஜோடைய ஹைக்கான தொட போது நம்மளுடைய பேட்ரிக்குள்ளே ஓப்பன் ஆகுது எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் அது உள்ளே போயிட்டு பிஜிஎஸ் அப்படின்ட்டு போயிட்டு ஸோ பேட்ரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ சாரி, செகண்டில் இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை டச் அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் இது வந்து ஷார்ட்கட்ஸ், இது வந்து ஆப் கிடையாது. ஸோ பேட்ரி பர்சன்டேஜ் வந்து ஆப் கிடையாது. ஸோ அதனால் ஷார்ட்கட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃபை, டேட்டா யூசேஜ், ஸோ இந்த மாதிரி நிறைய விட்கெட்ஸில் இருக்கும் ஒய்ஃபைலாம் ஆன் பண்ணுற மாதிரி, அதுக்கெலாம் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ பேட்டரி வந்து காட்ட போகிறேன். ஸோ அதனால் பேட்டரி வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் அந்த பேட்டரி பர்சன்டேஜ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமயம் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலையே முடிஞ்சிருச்சு. சூப்பராக வந்து ஒரு கஸ்டமைஸ் வந்து பண்ணியாச்சு நம்ம. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ இதுவும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட்மா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள். வீடியோ கண்டுக்கணுமா, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நான் பண்ண கஸ்டமைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கஸ்டமைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிரிக்கிறேன். நானுங்கள் வாங்க தமிழா.